இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கையா? அதானே, இப்ப நான் இந்த வேலை தொடத்தான் போறேன், என்ன ஆகுது பாக்கலாம். பழனிசாமி, இல்லப்பா, வந்து எல்லாத்தையும் கேட்டண்டா. நம்ம குடும்பத்து வேலை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா? சொல்றேன்டா, நீ மாத்திரமில்ல, இங்க இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த வேலை பத்திர கதையை சொல்ற கேளுடா. ஏழு தலைமுறையில் முன்பிருந்ததொரு எங்கள் வம்சமகன் நட்டவேல், ஏழு தலைமுறையில் முன்பு இருந்ததொரு எங்கள் வம்சமகன் நட்டவேல், எந்த நாளினிலும் குற்றவாளிகளை கொன்று தீர்த்துவிட கற்றவேல், பகைவர் அஞ்சவரும் குருதி கொஞ்சவரும் பழியை வாங்க வரும் வீரவேல், பாவம் செய்பவர்க்கு பாடமாக வரும் பக்தி தேவதையின் சக்திவேல், மந்த பாசங்களை எந்த நாளினிலும் பார்ப்பதில்லை இந்த வெற்றிவேல், மந்த பாசங்களை எந்த நாளினிலும் பார்ப்பதில்லை இந்த வெற்றிவேல், இந்த பூமி விட்டு வந்த போது உயிர் வாங்கித்தான் பதியும் இந்த வேல், இந்த பூமி விட்டு வந்த போது உயிர் வாங்கித்தான் பதியும் இந்த வேல், மாரியாத்தா சந்நிதியில் வேலெடுத்து நட்டு வச்ச காரணத்தை சொல்றேன் கேளடா, அடமான முள்ள அத்தியப்பே அனபழி தீர்த்து விட்டு தான் எடுத்து நட்ட வேலடா, நாச்சிமுத்து கவுண்டரு கட்டி வந்த பெண்டாட்டு நல்லவள் ஒருத்தி இருந்தாள், அவ உள்ளபடி நான் இருக்க ஒன்பது தேவப்பாட்டி ஊருக்குள்ள கூட இருந்த, உத்தமமாம் பத்தினியாய் சத்தியம் தவறாமல் ஒத்த பிள்ளை இருந்த, அந்த பச்சை புள்ள முன்னிலையில் பத்தினியை நாச்சி முத்து நித்தமுமே போட்டு உதைச்சான், நித்தமுமே போட்டு உதைச்சான், வாய்வடித்த கண்ணீரை தான் பார்த்த பிள்ளைக்கு வாய்ப்பேச்சு நின்னதேடா, பிள்ளை வாய் இழந்து போனாலும் பால் குடித்த நெஞ்சுக்குள்ளே வஞ்சம் ஒண்ணு வந்ததே எடா, வெள்ளாட்டி முன்னிலையில் வெள்ளாடு போல அவள் வேதனையும் கொஞ்சம் அல்லடா, அந்த வேதனையை பார்த்த பிள்ளை தானழுத கண்ணீர் காவிரியை மிஞ்சுமேயடா, காவிரியை மிஞ்சுமேயடா, பெண்ணொருத்தி வஞ்சகனுக்கு வாய்த்து விட்டாள், பின்னும் அவன் போல கதை பெருசாச்சு, அந்த பேரழகி சொன்னதுதான் செயலாச்சு, பட்டத்து ராணியை நீ பல்லாக்கில் அனுப்பிவிட்டான் பக்கத்தில் நான் இருப்பேன் என்றாளே, அந்த பாதகன் மனைவிதனை கொன்றானே, பாதகன் மனைவிதனை கொன்றானே, அப்பாவின் செயல் பார்த்தான் அம்மாவின் கொலை பார்த்தான், அப்போது சீறி வந்தான் உமையடா, அம்மா அம்மா என்றே துடித்தான் பிள்ளையடா, கண்ணிலே நெருப்பெடுத்த வண்ண மகன் தான் பார்த்து பெண்ணரசி தான் அழைத்தாள், அன்பினிலே தன் பேச்சினால் அடக்கிவிட்டாள் முடிவினிலே, பேச்சினால் அடக்கிவிட்டாள் முடிவினிலே,
கட்டுப்பட்டு அந்த மகன் காத்திருந்தாண்டா, அந்த காலம் வரும் நேரம் வரை காத்திருந்தாண்டா. கட்டு கெட்ட வந்தயவன் பங்காளியானான், மகன் தாயுரைத்த வாக்கிற்படி பகையாளியானான். என்னைக்கு உன்னோட அட்டூழியும் அக்கிரமும் என்னையும் மீறி இந்த கிராமத்தையே பாதிக்குதோ, அன்னைக்கே நீ அப்ப இல்ல பங்காளி உன்னை தீர்த்து கட்டலாம்னு உத்தரவு கொடுத்துட்டா எங்க அம்மா. நாளைக்கு ஊரையே பொழைச்சுக்கிட்டு நீ கல்லு கடை திறக்க போற. எங்க ஆத்தா சொன்ன நேரம் வந்துருச்சு. ஆறு படை வேலை ஆடி வருகின்ற அந்த தியப்பலட்ட வேல்தாண்டா இது.